ஏ கைஸ், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வீழ்ச்சியும் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த விஷயத்தில் வந்துட்டு நான் இன்றைக்கி சொல்ல போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற புல்ரனில் பறக்க போகிற முக்கியமான 20 காயின்ஸை பற்றி பார்க்க போகிறேன். பறக்க போதுனா மிகப்பெரிய பம்ப் கொடுக்க போகுது. ஓகேவா? இவ்வளோ நாள் வந்துட்டு கடந்த 3-4 மாதமாக இந்த மார்க்கெட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பீரிஷாக இருந்துச்சோ, எவ்வளோக்கு எவ்வளோ படுத்துருந்துச்சோ, அந்த அளவுக்கு வந்துட்டு எந்திரிச்சு ஆடப்போகுது இனி வரப்போகிற 5 to 6 மாதத்தில். ஓகேவா? ஏன்னா அப்படி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஹேண்ட்லிங் பண்ணுறது மேக்ஸிமம் வந்துட்டு வேல்ஸ். ஓகேவா? வேல்ஸ்னால் யார், அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது வந்துட்டு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு ஒரு ஓரலாக சொல்லணும்னா இவங்க தான் வந்துட்டு மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த புல்ரன் வரப்போகிறதுக்கான அறிகுறிகள் வந்துட்டு இவங்ககிட்டருந்து வருது. இதெல்லாம் வந்துட்டு நான் கம்மிய வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம வாங்க வேண்டிய மொதல் 20 காயின்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். ஏ காய்ஸ், திஸ் இஸ் எஸ்கே, வெல்கம் டு கிரிப்டோ ரேடியோ. ஃபஸ்ட்டு வந்துட்டு சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் வந்துட்டு வரப்போகிற புல்ரனில் நல்லா பம்ப் கொடுக்க போகிற மொதல் 20 காயின்ஸை வந்துட்டு நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு அதனுடைய பேக்ரவுண்ட் ப்ராஜெக்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது இதுக்கு முன்னாடி பண்ண பர்ஃபார்மன்ஸு, இப்போ அவங்க டீம் ஆக்டிவாக இருக்கா இல்லையா எல்லாமே செக் பண்ணி தான் வந்துட்டு இந்த 20 காயின்ஸை வந்து எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு இப்போ இல்லைனாலும் எப்பயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காயின்ஸாக தான் நாங்கள் எடுத்துருக்கோம். ஓகேவா? அதனால் வந்துட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒவ்வொரு காயினையும் வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். அந்தந்த காயினை வந்துட்டு உங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி பை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? 1 ரூபா போட்டு அது நல்லா பம்ப் எடுத்துச்சுன்னா 10 ரூபாயாக கூட போகும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். எங்கேயும் கடன் வாங்கியோ இல்லை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு யாருக்கோ ஒரு கொடுக்கணுன்ற அந்த மாதிரி காசெல்லாம் வந்துட்டு தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கிரிப்டோ வந்துட்டு ரொம்ப ஓல்டேலான மார்க்கெட்டு, அதனால் சேஃபாக வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மணி போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற மணியை வந்துட்டு நீங்கள் கிரிப்டோக்குள்ளே கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எடுக்க நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சொல்லிடுறேன், மார்க்கெட் வந்து வேல்ஸோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியேன். அவங்க வந்துட்டு லாபம் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை ஃபுல்லாக இறக்குவாங்க. இறக்கிட்டு அந்த இறக்குனதில் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களால பை பண்ண முடியுமோ பை பண்ண வைப்பாங்க. ஏன்னா அப்படி இறக்கும் போது நிறைய பேர் இன்னும் பேனிக் செல் பண்ணும்போது இன்னும் மார்க்கெட் இறங்கும். ஓகேவா? ஐயோ இறங்குச்சேன்னு சொல்லிட்டு நான் என்னோடய காயினை விற்றுருவேன், நான் பெரிய லாஸ் வரக்கூடாதுன்னு அப்படி பண்ணும்போது இன்னும் மார்க்கெட் இறங்கும். அதுதான் வேல்ஸோட அவங்க விரிக்கிற வலையை, அதில் போய் நம்மளாம் ஈஸியாக மாட்டிக்கிறோம். நம்ம நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸு அப்படி பண்ணும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்க விற்றதை விட இன்னும் கம்மியான ரேட்டுக்கு, அடிமட்ட ரேட்டுக்கு கூட பிட்காயினை கூட கொண்டு போக முடியும் அவங்களோட பவருக்கு. ஏன்னா அவங்க தான் பிக் இன்வெஸ்டர்ஸ், கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்மளை வெறும் 1000 கணக்கில் தான் அப்படின்றப்ப அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும், அந்த அளவுக்கு மார்க்கெட்டை இறக்கி பையும் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதில் நான் முக்கியமாக சொல்ல போகிற ஃபஸ்ட்டு 20 காயின்ஸ் வந்து நான் வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வாங்க வேண்டியது பிட்காயின். பிட்காயின் தான் லட்சக்கணக்கில் இருக்க எவ்வளோ நாங்கள் எப்படி வாங்க முடியும்னா, உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ. ஸோ $10 பிட்காயின் வாங்கினாலும் வாங்க முடியும். ஓகேவா? என்ன 0.00 வேல்யூவில் தான் வரும். பட் வந்துட்டு புல்ரனில் உங்களுக்கு அந்த $10 கிட்டத்தட்ட 30-35 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லப்போகிற எல்லா காயினும் வந்துட்டு ஒரு $100 உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதை வந்து பிரித்து பை பண்ணணும். ஓகேவா? பிரித்து பை பண்ணணும் அப்படின்னா இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே, ஒரு காயினை நான் வாங்க போகிறேன் பினான்ஸில் அப்படின்னா அந்த காயினை நான் பினான்ஸில் வாங்க போகணுன்னா $10 கேட்பான். ஓகேவா? 10.1, ஏன்னா அது வந்துட்டு ஃபீஸோடு சேர்த்து கழிக்கும் போது 9.99 வந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மாட்டான். அப்படின்றப்ப $10 ரவுண்டாக வரணும். அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இருபது காயினுக்கு உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அந்தளவுக்கு பிரித்து வச்சுக்கோங்க. மணியை பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். எதுலேயும் மொத்தமாக போடக்கூடாது, ஏன்னா மொத்தமாக அந்த காயின் படுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட மணி வந்துட்டு அடுத்து ரிட்டர்ன் ஆகும், ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதனால தான் வந்துட்டு நான் சொல்கிறேன், எல்லா காயினும் பிரித்து பை பண்ணும் அமௌண்ட்டு. அப்படி நீங்கள் இந்த இதில் ஒரு $10 வந்துட்டு என்னால் $10 கேட்குறான் பினான்ஸில் போய் இந்த காயினை வாங்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த காயின் வேறு எந்த மார்க்கெட்டில் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அங்கே போனீங்கன்னா மேபி 10 to 5 கூட நீங்கள் வந்துட்டு வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த எம்எக்சி ப்ரோ, கேட்டா டைவோ வாங்கலாம். ஓகேவா? அப்படின்றப்ப நீங்கள் அங்கே போய் பை பண்ணிக்கலாம். அதனால் வந்துட்டு
நிறையா மார்க்கெட்டை செக் பண்ணுங்கள். அது எப்படி செக் பண்ணணும், என்ன பண்ணுன்ற நான் ஆல்ரெடி காயின் மார்க்கெட் கேப்பை வந்துட்டு பற்றி நான் ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்கை வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இங்கே கார்டாகவும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு வாங்க வேண்டியது பிட்காயின். ஓகேவா, செகண்ட் வந்துட்டு எத்திரியம். எத்திரியம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. இந்த மந்த்லேயே 138,000 போயிட்டு இப்போ 167,000 போயிருக்குது. அன்றைக்கி நீங்கள் 138,000 வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 30,000 கிட்ட லாபம். ஓகேவா, அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கண்ணி எத்திரியம். அடுத்து பினான்ஸ். பினான்ஸ் வந்துட்டுன்னா இது வந்துட்டு தான் அடுத்த எத்திரியம் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு பினான்ஸை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப இது வந்துட்டு 58,000 போன காயின் இப்போ 22,000 இருக்குது. ஓகேவா, அப்படின்றப்ப இதனுடைய இது வந்து புல்ரனில் எடுக்கணும் கண்டிப்பாக பழசில் ஒரு ஆவரேஜாக 45,000 வரைக்கும் வந்துட்டு பிக்கப் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஒரே நாளில் பிக்கப் ஆகாது, இது வந்துட்டு ஒரு 4 to 5 months எடுத்துக்கிறோம், இல்லைனா 6 months கூட எடுத்துக்கிறோம். ஓகேவா, கரெக்டனும். அடுத்து நான் சொல்ல போகிறது வந்துட்டு ஏடிஏ காயின். ஏடிஏ காயின் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இறங்குதோ அவ்வளோக்கெவ்வளோ மேலே வர்றதுக்கு அதுக்கான பவர் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அதோடய ப்ராஜெக்ட் வந்து ஸ்ட்ராங்கானது. ஓகேவா, இப்போ இந்த பாருங்களேன், இப்போ இந்த கார்டனோ காயினே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இவங்க பாருங்களேன், கார்டனோ காயின்ஸை ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம். ஓகேவா, இந்த பிளாக் செயின் பிளாட்ஃபார்முக்கு வந்து ஃபோனாக வச்சு ரன் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப அவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், அந்த காயினுக்கான மவுஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு காயின் மார்க்கெட் கேப்போட லிஸ்ட்லேயே வந்துட்டு 4வது இடத்துல இருக்குது. ஓகேவா, 4வது இடத்துல இருக்கும்போது மேபி வந்துட்டு இன்னும் சில வருடங்களுக்கு அப்புறம் வந்துட்டு இது வந்து ஈஸியாக இப்போ 93 ரூபாயில் இருக்கிறது வந்து 10,000 or 20,000 அந்த ரேஞ்சு கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு போன காயின்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால தான் நான் இந்த காயினை வந்துட்டு 4வது வாங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டாட் காயின். ஓகேவா, அந்த இருக்கா பால்கா டாட், இது வந்து 1,000 ரூபாயில் இருக்குது. இதையும் வந்துட்டு பை பண்ணி வச்சுக்கோங்க சம் அமௌண்ட். நான் வந்துட்டு இவ்வளோ தான் பை பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை பை பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செயின் லிங்க். செயின் லிங்க் வந்துட்டு பர்சனலாக என்னோடய ஃபேவரட்டான காயின் கூட. இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய நேம்லேயே வந்து பாருங்கள் செயின் லிங்க்னு இருக்குது. செயின் லிங்க்ன்றது இது லிங்க் பண்ணுற ஒரு சர்வரையும் இன்னொரு சர்வர் வந்து லிங்க் பண்ணக்கூடியது தான் இவங்களுடைய மெயின் ப்ராஜெக்ட். அந்த பர்பஸ்க்காக போகிறனால வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு எப்போயுமே மவுஸ் இருக்கும். ஏன் மவுஸ் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்ஸ் இந்த இடையில வந்துட்டு இந்த நடக்க இந்த சர்வர்ஸ்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறனால இவங்களுடைய செயின் லிங்க் வந்துட்டு எப்போயுமே வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மவுஸ் இருக்கிறனால இந்த காயின் வந்து ஈஸியாக டம்ப் ஆகாது. ஓகேவா, அதனால் இந்த காயின் வந்து கண்டிப்பாக பை பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சொல்லணும், இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான காயின் தான். இதனுடைய ப்ராஜெக்டானாலும் சரி, மற்றபடி வந்துட்டு இதனுடைய நேம்னாலும் சரி, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான காயினாக இருக்கனால இந்த காயின் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் ஏன் வந்துட்டு என்னடா இவன் இடையில எல்லாருக்கும் ஃபேவரட்டான காயின் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் வந்துட்டு ஒரு காயின் மேலே மோகம் வச்சுருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அங்கே பையும் நடக்கும் செல்லும் நடக்கும். காயினுடைய வளர்ச்சின்றது பைக்கும் டிமாண்டுக்கும் இடையில் இருக்கிறது தான் வந்துட்டு அந்த காயினுடைய ஆவரேஜும் சொல்லக்கூடாது. அதுதான் அதனுடைய வளர்ச்சியை எவ்வளோக்கு எவ்வளோ அதனுடைய ஆவரேஜ் வந்துட்டு மிங்கிள் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த காயினுடைய வளர்ச்சி வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாலிகான். பாலிகான்றது மேட்டிக், இதுக்கு முன்னாடி இதனுடைய நேமு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எத்திரியமோட சப் பிளாக் செயினாக வந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு எத்திரியமுக்கு மவுஸ் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு மவுஸ் அப்படின் தான் இது கான்செப்ட்டு. எத்திரியமுக்கு என்றைக்குமே மவுஸ் போகாது, அது என்றைக்குமே ஒரு ஃபேமஸான காயின். அதனுடைய ரேட் ஏறும், அந்த ரேட்டை பிடிச்சிக்கிட்டே தான் வந்துட்டு இந்த மேட்டிக்கோடதும் வேறும். ஓகேவா, இந்த மேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா கடந்த போன 2 months முன்னாடி 190 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ இந்த மேட்டிக் காயின் வந்துட்டு 58 ரூபாய்க்கு இப்போ ரீசெண்டாக தொட்டுட்டு வந்திருக்கு. அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு ஏற்றியும் விட்டுருக்கு, அந்தளவுக்கு இறக்கியும் விட்டுருக்கு. அதனால் வந்துட்டு இந்த காயினுக்கு வந்து பவர் இருக்குது அந்தளவுக்கு போகிறதுக்கு. கண்டிப்பாக இந்த புல்ரனில் இந்த காயின் ஒரு நல்ல ரேட்டுக்கு போகுன்றது எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்திரியம் கேஷ். எத்திரியம் கேஷ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எத்திரியமோட ஃபோக் காயின். ஓகேவா, இப்போ பிட்காயினுக்கு பிட்காயின் கேஷ்ன்னு இருக்கும், அது ஒரு ஃபோக் காயின். இந்த ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு இதில் வரும் இந்த காயின்ஸ்லாம். இதனுடைய வேல்யூ வந்துட்டு வர புல்ரனில் நல்லாவே ஏறும். இது வந்து எத்திரியமை பேஸ் பண்ணியிருக்கனால எத்திரியம் எவ்வளோ ஏறுதோ அதுதான். ஓகேவா, முன்னாடி சொன்ன மேட்டிக்கும் இந்த எத்திரியம் கேஷும் வந்துட்டு எத்திரியமுடைய வளர்ச்சி தான். கண்டிப்பாக எத்திரியமோட வளர்ச்சி வந்துட்டு இந்த புல்ரனில் செம்மையாகவே இருக்கும். 3 லட்சம் ரூபா போன காயினு கண்டிப்பாக வந்துட்டு இதை சார்ந்திருக்க எல்லா காயினையும் எத்திரியம் ஏற்றி விடும். அதனால் பயப்பட தேவையில்லை,
செகண்ட் வந்துட்டு தீட்டாவும் எல்லாத்தையும் வந்து நான் ப்ராஜெக்டை விரிவு பண்ணி சொன்னேன்னா டைம் எடுக்கும், அதனால் சொல்லிடுறேன். தீட்டாவும் நல்ல காயின், இவன் நல்ல ரேட்டுக்கு பை பண்ணுவீங்க. ரெண்டாவது வந்துட்டு வீ செயின் வந்துட்டு இதுவும் வந்துட்டு சர்வர் டேட்டா சர்வரை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணுற காயின், அதனால் கண்டிப்பாக இந்த காயினும் வந்துட்டு நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். அண்டு ஃபைல், இது வந்து ஃபைல் ஷேரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது இவங்களுடைய ப்ராஜெக்ட்டு, அதனால் ஃபைல் காயின். இந்த ஃபைல் காயினும் நல்ல ரேட்டுக்கு போகும், வர புல்டரில் கண்டிப்பாக வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரான்க்கு வந்துட்டு எல்லாருக்குமே நான் விளக்கம் சொல்ல விரும்பலை. ட்ரான் வந்துட்டு இப்போ வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபரில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணப்பட்ட காயின், ஓகேவா? அதனால் இதுக்கு எப்பயுமே நல்ல ஒரு வேல்யூ உண்டு. கண்டிப்பாக இந்த காயினை நம்பி நீங்கள் வாங்கலாம், ஏன்னா இது 15 ரூபா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு, அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏஏவிஇ, இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா 21,000 ரூபாயில் இருக்குது. இந்த காயினுடைய ஆல்ரெடி இந்த கடந்த 3 மாதத்தில் எவ்வளோ போயிட்டு வந்திருக்கு அப்படின்னா, இந்த புல் ரன்னுலாம் இருந்த டயத்தில் அந்த ஜனவரி டு ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் 40,000 வரைக்கும் போயிட்டு வந்திருக்குது. இப்போ வந்து 21,000 ரூபாயில் இருக்குது, இதுவும் புல் ரன்னில் நல்ல ரேட்டுக்கு போகும். நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லோரும் கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு காயின் இஓஎஸ். இந்த காயினை பற்றி நான் விளக்கமாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 276 ரூபாயில் இருக்குது, கண்டிப்பாக வாங்குவீங்க. இது வர புல்ரனில் வந்துட்டு கண்டிப்பாக 1,000 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஎக்ஸ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்சேஞ்சோட டோக்கன். இந்த எக்ஸ்சேஞ்சோட டோக்கன் வந்து என்றைக்கும் வந்து வேல்யூ குறையாது, ஏன்னா எக்ஸ்சேஞ்சோட டோக்கன்ஸ் வந்து நேட்டிவ் டோக்கனாக இருக்கும்போது அங்கே நடக்கிற எல்லா ட்ரான்ஸ்ஃபர்ஸுக்கும் இவங்களுடைய நேட்டிவ் டோக்கன் தான் முன்னாடி இருக்கும். அவங்க அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த காயின் வந்து நிறையா பைசல் நடக்கும்போது அதுக்கான வேல்யூவும் கூடும், ஓகேவா? அடுத்து காஸ்மோஸ் ஆட்டம் காயின், இவங்க வந்துட்டு பிளாக் செயின் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கீழே நிறையா காயின்ஸ்லாம் வந்து அண்டர் ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கனால இதுவும் நல்ல மோசுள்ள காயின். இந்த காயினும் நல்ல ரேட்டுக்கு பை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஐஓடிஏன்றது டேட்டா ஷேரிங் அண்ட் வந்துட்டு மல்டிமீடியா அந்த ப்ராசஸ்க்கு ரிலேட்டடான காயின். அதனால் வந்துட்டு இந்த இதுவும் நல்ல ப்ராஜெக்ட், குட் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக வந்துட்டு இந்த காயினும் நல்ல ரேட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹவுபின்றது பார்த்திங்கன்னா வேர்ல்டில் இன்டர்நேஷ்னல் ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் இது ஒரு முக்கியமான எக்ஸ்சேஞ்ச். இதுவும் நேட்டிவ் டோக்கன் ஹவுபின்றது அந்த அவங்க எக்ஸ்சேஞ்சோடது. கண்டிப்பாக நீங்கள் பை பண்ண வேண்டிய காயினில் இது ஒரு முக்கியமான காயின், நல்லா தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு வர புல்ரனில் இப்போ 841 ரூபாயில் இருக்குமே, இது வந்து ஒரு 2,000 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான காயின் பிடிடின்றது பிட்டோரண்ட் வந்து நம்ம நார்மலாக டவுன்லோட் பண்ணுவோம் தெரியுமா, வீடியோஸு மல்டிமீடியா இது எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான காயின் தான். இந்த காயினும் கண்டிப்பாக வர புல்ரனில் வந்துட்டு கணக்கே போட முடியாது, அந்தளவுக்கு இதனுடைய இவ்வளோ நாள் எவ்வளோக்கு எவ்வளோ வீழ்ச்சியில் வச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக போகும், ஏன்னா இது 1 ரூபா வரைக்கும் போயிட்டு வந்துருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இப்போ இறங்கியிருக்கு கண்டிப்பாக அப்படின்னா இதெல்லாம் நமக்கு பை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது, அதை தான் நீங்கள் நினச்சிக்கணும், ஓகேவா? அதனால் இந்த காயின் வந்துட்டு எந்திரி ஆரம்பிச்சிச்சுன்னா யாராலையும் தடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஏற ஆரம்பித்தோம் கண்டிப்பாக பை பண்ண வேண்டிய காயின். அதுக்கப்புறம் டேஷ், ஓகேவா? டேஷ் காயின் வந்துட்டு 10,000 ரூபாயில் இருக்குது, ஓகேவா? இதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸில் 15,000 ரூபா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. இதுவும் வந்துட்டு ஒரு ஆவரேஜான பைக் காயின் தான், உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பை பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் என்ஜின் காயின் 100 ரூபாயில் தான் இருக்குது, கண்டிப்பாக மஸ்ட் பை காயின் சொன்னேன் தெரியுமா, எப்படி வந்துட்டு யூஎஸ்எஸ் சொன்னேனோ அதே மாதிரி வந்து என்ஜின் காயின் இதுவும் மஸ்ட் பை தான். 100 ரூபா தானே, ஒரு 1,000 ரூபாய்க்கு உங்களால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பை பண்ணி வைங்க. கண்டிப்பாக புல்ரனில் இதுக்கும் ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் ஓகேபி, இவங்க இது வந்து எக்ஸ்சேஞ்சோட காயின் தான், இதையும் வந்துட்டு கண்டிப்பாக பை பண்ணி வைங்க. இவங்களும் புல்ரனில் செம ப்ராஃபிட் இருக்குது. ரெண்டாவது வந்து கூ காயினை பற்றி சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் இந்த எக்ஸ்சேஞ்சை பற்றி. கண்டிப்பாக இதுவும் நல்ல ரேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. வின் காயின் பிடிடிக்கு வர அதே தான், பிடிடி என்ன பர்ஃபார்ம் பண்ணுதோ அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை பண்ண வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது இல்லை கண்டிப்பாக பண்ணும். அதனால் ரெடியாக பிடிடியும் வின் காயினும் கண்டிப்பாக வாங்கி வைங்க. என்னால் பெரிய மணி போட முடியலன்னா இது ரெண்டுத்தில் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மணி போட்டு வாங்கி வைங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு
இந்த கேஎஸ்எம்ன்ற இந்த காயின், இந்த காயின் வந்துட்டு 35,000 40,000 வரைக்கும் போயிட்டு வந்திருக்குது. வர ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த காயின் வந்து நான் லாஸ்ட்டாக தான் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த 20th காயினாக வந்துட்டு இதை எடுத்துக்கோங்க, உங்களால் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. மற்றபடி நான் ஆல்ரெடி லிஸ்ட்டில் சொன்ன காயினை வந்துட்டு வாங்க, ஓகேவா? ஓகே காய்ஸ், நான் இது வரைக்கும் சொன்ன இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஓனாக ஸ்டடி பண்ணது, ப்ளஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இதனுடைய பர்ஃபார்மன்ஸும் இனி வரப்போகிற பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா? நான் இன்னும் தெளிவாக சொன்னேன்னா ரொம்ப டைம் எழுத்துரும், அதனால தான் வந்துட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு சுருக்கி சொல்லியிருக்கேன். காயினோட லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த காயினை வாங்க போகிறதுக்கு முன்னாடி இது வேறு என்னென்ன எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். மேபி வேறு எக்ஸ்சேஞ்சில் வேறு ரேட்டு கம்மியான ரேட்டில் இருந்தால் அங்கே போய் பை பண்ணி வைங்க, அதைத்தான் நான் சொல்வேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பை பண்ணி வைக்கிறீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரே காயினில் போடும், அது எல்லாத்தையும் பிரித்து பிரித்து பை பண்ணி வைக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ, நான் 20 காயின் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த 20 நீங்கள் ஒரு $100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணி இந்த 20 எனக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். யாரும் ஒன்று கேட்க போகிறதில்ல, 20 வந்துட்டு நல்ல ப்ராஃபிட்டுக்கு போகும். இந்த 20 நீங்கள் செலக்ட் பண்ணுறது என்னென்ன ப்ராஃபிட்டில் வருதோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கான ஹோலான ப்ராஃபிட், ஓகேவா? ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு வரப்போகிற புல்ரனில் எந்தெந்த காயின் எவ்வளோ எவ்வளோ ரேட்டு போகும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்துட்டு இந்த நான் லிஸ்ட்டு போட்ட இந்த காயின் கண்டிப்பாக புல்ரனில் நல்ல ஒரு ரேட்டுக்கே போகும். அதனால் வந்துட்டு இத்தனை நாள் நம்ம ப்ராஃபிட் எடுக்காமல் இருந்த இந்த 4-5 ஒட்டு மொத்தமாக ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வர இனி வரப்போகிற 6 தான் நமக்கான டைம். டயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ அமௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சு பை பண்ணுங்கள். உங்கள் ஓன் மணியாக தான் இருக்கணும், எங்கேயும் கடன் எடுத்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஓகேவா? அண்ட் வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.